பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான மூன்று பேரையும் ஜனவரி 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு ஒன்று தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஒரு 7 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்தது. சிபிஐ தொடர்ந்து விசாரணையை கையில் எடுத்து அது நடத்தி வந்து அந்த இந்த நிலையில் தான் சிபிஐ இன்று அதிகாலை, அதாவது நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலை இந்த மூன்று பேரும், அருளானந்தம், பாபு, சேரன்பால் ஆகிய மூன்று பேரும் கோவையை சேர்ந்தவர்கள். இந்த மூன்று பேரையும் சிபிஐ நேரில் சென்று அவர்களை கைது செய்து இன்று அதிகாலை அவர்கள் சென்னை அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில், சிபிஐயுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரப்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வரும் 20ஆம் தேதி வரை அவர்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது 14 நாட்கள் சிறையில் அடைக்க அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு வந்து ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அதாவது வந்து இந்த பாலியல் வழக்கு வந்து உலகம் முழுவதும் பேசப்பட்டிருந்தது, இந்த பொள்ளாச்சி அந்த பாலியல் வழக்கு. இதில் ஏகப்பட்ட முக்கிய பிரமுகர்களுடைய மகன்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்தான் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல இப்போ தற்போது கைதாக இருக்கக்கூடிய இந்த பாபு என்பவர் தான் அமைச்சருடைய இவர் வந்து உதவியாளராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது வந்து எந்த ஒரு அமைச்சர் என்று பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் ஒரு அமைச்சருக்கு வந்து உதவியாளராகவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவருக்கு வந்து நெருக்கமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களை மூன்று பேரும் கைது செய்து நீதிமன்ற காவலில் இப்போது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை நீதிமன்ற காவலிலிருந்து எடுத்து விசாரிக்கும் சிபிஐ திட்டமிட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி இவர்கள் வந்து நீதிமன்ற காவலிலிருந்து எடுத்து தொடர்ந்து இவர்களிடம் விசாரணை நடத்தி வேற யாரேனும் இருக்கிறார்களா என்ற ஒரு இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று தெரிந்து அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சிபிஐ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதர்ஷன், மேலும் பலர் கைதாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இல்லையா, அவர்கள் பற்றிய விவரம் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக இது தொடர்பாக இன்னும் ஒரு 5 பேர் கைது செய்யப்படலாம் என்று சிபிஐ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் இந்த வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் என்று சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது மத்திய குற்ற போலீசார் தொடர்ந்து இந்த வழக்குடைய விசாரணை நடத்தி வந்த நிலையில இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்தது. அவர்கள் விசாரணை நடத்திய போதே கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 பேர் வந்து தலைமறைவாக இருந்ததாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தான் இந்த 3 பேர், அதில் இந்த 8 பேர் வந்து இந்த 3 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேருமே ஒரு முக்கிய குற்றவாளிகள் என்று கருதப்படுகிறது. இவர்களை நீதிமன்ற காவலிலிருந்து எடுத்து, அதாவது போலீஸ் கஸ்டடினு சொல்லுவார்கள், அதிலிருந்து நீதிமன்ற காவலிலிருந்து போலீஸுடைய கஸ்டடிக்கு எடுத்து இவர்களை விசாரணை செய்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் அந்த தலைமறைவாக உள்ள 5 நபர்கள் யார், எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இவரிடம் விசாரணை நடத்திய பின்புதான் இந்த முழு தகவல்கள் தெரிய வரும் என்று சிபிஐ சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகள் அனைத்துமே ரகசியமாக தான் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எந்த ஒரு தகவல்களும் வெளியே சொல்லாமல் இவர்கள் நாங்கள் கைது நடவடிக்கை தான் மேற்கொள்வோம், அதன் கைது நடவடிக்கை மேற்கொண்ட பிறகுதான் என்ன தகவல்கள் என்று விரிவாக நாங்கள் சொல்வோம் என்று சிபிஐ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.